சிறுத்தை நடமாட்டம்லாம் இங்கே இருக்கும் போல இருக்கு. கோ ஸ்லோ போட்டிருக்காங்க. திருநெல்வேலியா பாருங்க, நம்ம திருநெல்வேலியாக்கா தான் அப்பா அல்டிமேட்டான டேஸ்ட் இருக்கும். நம்ம அண்ணன் தான் இங்கே ஹோட்டல் வச்சுருக்காரு. அண்ணன் பேர் ராஜா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ட்ராவல் இந்தியா டிவி. இன்றைக்கி இச்சோடாவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் நைட்டு. காலையில் 8 மணி ஆகிடுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எழுந்துச்சி கிளம்புறதுக்கு. ஓகே, இங்கே நல்ல சப்போர்ட்டு, நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. வாங்க ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படியே கிளம்பலாம். இன்றைக்கி எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். வாங்க அப்பா, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஃபஸ்ட்டு இறக்கம் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது ஏரியாவும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது, 30 கிலோமீட்டர் வரைக்குமே ஓரளவு காடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்ப்போம், அப்படியே போயிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏரியா. பாருங்க எவ்வளோ பெரிய இறக்கம்ன்ட்டு, அப்படியே போதுமே கீழே இறங்க வேண்டியதான். ஓ, இந்த சைட்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது இடம். பாருங்க எவ்வளோ சூப்பரான ஒரு மேடு ஏறுதுன்னு, செம செம. அப்படியே யோசிக்காமல் இறங்கி தள்ளிட்டு போயிட வேண்டியதான். ஏறணும்னு நினச்சோம், காலையில் எனர்ஜி லாஸு. ஸோ டக்குன்னு கிட்டத்த போகிறோம், அப்படியே சைடு விட்டு இறங்குறோம், தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறோம். வைல்டு அனிமல்ஸ் கிராசிங் ஏரியா, சிறுத்தை நடமாட்டம்லாம் இங்கே இருக்கும் போல இருக்கு. கோ ஸ்லோ போட்டிருக்காங்க. வா, சூப்பர் சூப்பருங்க. பாருங்கள் இந்த மலை கிராமம் உள்ள ரோடு ஒன்று போகுது, செம்மையாக இருக்கு. நம்ம போகும்போது எதுவும் கிராஸ் ஆகக்கூடாது, ஏன்னா காரு லாரியில் போகும்போது பிரச்சனை இல்லை, நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோம். வைல்டு அனிமல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஆசை தான், ஆனால் இப்போதைக்கு பார்க்க வேணாம். பாருங்கள் தண்ணிலாம் ஊற்றிட்டுருக்கு நல்லா. ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப தூரம் வண்டி வந்து தமிழ்நாடு ஹோட்டல் பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஆதிலாபாத் போகிற வழியில் இருக்குது இந்த ஹோட்டலு. ஃபுல்லாக இட்லி தோசை எல்லாமே இருக்குது. இங்கே லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பாருங்கள் அக்கா தமிழ் தான். அக்கா பேர் என்னக்கா, என்ன ஊருக்கா? திருநெல்வேலியா? பாருங்க நம்ம திருநெல்வேலியாக்கா தான் அப்பா. ஓகே, அப்படியே லைட்டாக ஏதாச்சும் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பாருங்க இதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. டிரைவர் அண்ணன், இங்க ஹோட்டல் அக்கா எல்லாரும் அதான் சொல்றாங்க. போக போக வந்து போக போக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா ரன்னிங்ல போயிட்டு இருக்கும் போதே செல்ல பிடிங்கிட்டு ஓடிடுவாங்களாம், அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. போகிற வழியில் தமிழ்நாட்டு ஹோட்டலும் இருக்கான், அங்கே ஸ்டே பண்ணிக்க சொல்கிறாங்க. சரி, அப்படியே போகும்போது பார்த்துட்டே போகலாம், தமிழ்நாட்டு ஹோட்டலில் எங்கே இருக்கோ அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலைல டிஃபன் வந்து ஒரு தமிழ்நாட்டு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இச்சோடாவிலேருந்து ஆதிலாபாத் போகிற வழியில், இச்சோடாவிலேருந்து கரெக்டாக ஒரு 22 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்குது. நம்ம ஹைவேல வரும்போது டக்குன்னு தெரியாது, ஏன்னா கொஞ்சம் ஹைவேல அந்த கொஞ்சம் உள்ளே இருக்குது ஹோட்டலு. நீங்கள் ஹைவேல ஒரு 22 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க், இப்போ ரொம்ப தூரம் கழித்து அந்த பெட்ரோல் பங்க் தான் வரும். அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தாபா இருக்கும், அங்கேயே தமிழ்நாட்டு ஹோட்டலும் இருக்குது. நீங்கள் சைக்கிளிங் பண்ணி வரும்போது மார்னிங் டிஃபன் வந்து கண்டிப்பாக அங்கே சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். தோசை ப்ளஸ் ஆம்லேட்டு. இங்கே ஆஃப் ஆயில்னு கேட்டால் ஒரு வித்தியாசமான ஆஃப் ஆயில் போட்டு தராங்க. இன்றைக்கி தான் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் எல்லாமே சாப்பிட்டோம் அந்த ஹோட்டலில். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, இச்சோடாவிலேருந்து 22 கிலோமீட்டர் அந்த தமிழ்நாட்டு ஹோட்டல். சின்ன ஒரு ஹோட்டல் தான், நம்ம திருநெல்வேலி ஹோட்டல் தான். பாருங்க வேறு லெவலில் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இது அதிலாபாத் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏரியா, ரிசோர்ட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். பாருங்க செம்மையாக இருக்குது ஃபாரஸ்ட்டு.
பாருங்க ரெண்டு நாளா நம்ம ஃபாரஸ்ட்ல தான் டிராவல் பண்றோம் நேத்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் இன்னைக்கு ஃபாரஸ்ட் ஏரியா தான் அதிலாபாத் வரைக்குமே ஃபாரஸ்ட் தான் இருக்குமா அதிலாபாத் காணனதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடும் அப்படி சொல்லுவாங்க பாருங்க அந்த லாரி மேட்ல எவ்வளவு பொறுமையா ஏறுதுnte நம்ம பள்ளத்துல இறங்கி போறோம் வேகமா இறங்குறோம் அதோ பரவால பாருங்க நம்ம அதிலாபாத் சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறோம் ஏனா அப்படியே பைபாஸ் வழியா போனும் அப்படினா கொஞ்சம் சுத்து சிட்டிக்குள்ள மேக்ஸிமம் ரோட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படியே போயிடுவோம் இப்படியே போனோம்னா கொஞ்சம் தூரம் கம்மி ஆகும் சரி வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் நீங்க பாருங்க காலேஜ் கிடையாது இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க பா தெலுங்கானா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அதிலாபாத் ரிம்ஸ் ஹாஸ்பிடல் பாருங்க என்ட்ரன்ஸே தாறுமாறா இருக்குது நல்லா இருக்கு ஹாஸ்பிடல் ஏதோ காலேஜ் மாதிரி இருக்கு ஓகே ஓகே கிளம்பலாம் அப்படியே நம்ம ஆபா சவுத் இந்தியாவோட கடைசி டோல்கேட்டுங்க தெலுங்கானாவோட கடைசி டோல்கேட்டு இதோட சவுத் இந்தியா முடியுது இதுக்கப்புறம் மகாராஷ்டிராவிலேருந்து நார்த் இந்தியா தான் நம்மளை பார்த்துட்டு தான் கர்நாடகா கார் ஒன்று நிப்பாட்டுறாங்க பேசிட்டு அப்படியே கிளம்பலாம் அவங்களை பார்த்து தான் நிப்பாட்டிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் வந்து கர்நாடகா ரெண்டு பேரும் கப்பலாக கிளம்புறாங்க லடாக் போயிட்டுருக்காங்க காரில் ஓகே நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோம் ஓகே சூப்பர் ஆல் தி பெஸ்ட்ண்ணா யா ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர் தேங்க்யூ பாய் பாய் சேஃப் ஜேர்னி யா 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 தேங்க்யூ தேங்க்யூ யா 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 தேங்க்யூ ஓகே நம்ம அப்படியே கிளம்பலாம் இங்கே பாருங்க தமிழ் எழுதியிருக்கு தரணி பெட்ரோலியம் எம் ராஜப்பான்கோ அப்பா மகாராஷ்டிரா பார்டர் மகாராஷ்டிரா என்ட்ரி ஆயிடுச்சு வா நம்மளோட ஃபிஃப்த் ஸ்டேட் வெற்றிகரமாக என்ட்ரி ஆகிட்டோம் இங்கே பாருங்க ஃபுல்லாக விவசாய நிலம் நடுவில் வந்து பாருங்க மோட்டருக்கு வந்து சோலார் சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க மகாராஷ்டிரா என்ட்ரு ஆகி வந்துட்டோம் உள்ள இதோ தூரத்தில் ஒரு டோல்கேட் தெரியுது மகாராஷ்டிராவோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு வா செமையாக இருக்குது இடம் இங்கேயும் நல்ல விவசாய நிலம் தான் போல் எல்லாமே சூப்பராக இருக்குது இடம் மதியம் நல்ல வெயிலுங்க பட் பரவாயில்லைங்க அஞ்சாவது ஸ்டேட்டு என்ட்ரு ஆகி வெற்றிகரமாக அப்படியே போயிட்டே இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே போயிடலாம் ஈஸியாக இன்னும் நாலு ஸ்டேட்டு தான் அசால்ட்டாக தூக்கிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் லஞ்சு ரைஸு ப்ளஸ் சிக்கன் கறி எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா என்ட்ரானதும் ஒரு சின்ன ஹோட்டல் தான் ஓகே இது இங்கே நார்த் இந்தியா வந்தீங்கன்னாலே இந்த மாதிரி வெங்காயமும் இந்த எலுமிச்சை குழம்பும் கொடுப்பாங்க ஏன் இது கொடுக்குறாங்க அப்படின்னா இது நம்ம இதில் புளிஞ்சு போட்டு சாப்பிட்றதுக்குன்னு நினைப்போம் இது எப்படி சாப்பிட்ணுன்னு வெங்காயத்து மேலே லைட்டாக எலுமிச்சை பழத்தை அப்படி புளிஞ்சு விட்டுட்டு ஃபுல்லாக சால்ட் எடுக்கணும் சால்ட்டு வேணும் அதுக்கு வெங்காயத்து மேலே எலுமிச்சை பழம் அப்படியே புளிஞ்சு விட்டுட்டு லைட்டாக சால்ட்டை போட்டு அவ்வளோதான் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெறும் வெங்காயத்தை அப்படியே சாப்பிடலாம் அல்டிமேட்டான டேஸ்ட் இருக்கும் அதுக்கு தான் இது மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை கூட சாப்பிட்லாம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட சாப்பிட்லாம் ஓகே வாங்க நம்ம இது எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் வேற லெவல் என்ட்ரிங்க மகாராஷ்டிரா சுமாருமே இருக்கு இடம் அப்படியே போயிட்டு இருக்கோம் மதிய சாப்பாடு முடிச்சுட்டு
மணி 3 ஆகுது அப்படியே கிளம்பணும் பாருங்க கிளைமேட் அள்ளுது சும்மா ஜாம்னு இருக்குங்க பந்தர் கவாடா அப்படிங்கற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம் போயிட்டு இன்னைக்கு நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு அப்படியே திரும்ப நாளை காலையில நாக்பூர் நோக்கி பயணம் பாருங்க ஜேசிபி என்ன ஸ்பீடு வருது பாருங்க ஆப்போசிட்ல அப்படியே ஃபுல்லா ஆப்போசிட்ல தான் வருது இதே போன் வேற பேசிட்டு போறாங்க சே ஃபுல்லா பாருங்க இந்த சைடு ஃபுல்லா விவசாய நிலம் தான் இந்த சைடு விவசாய நிலம் தான் இந்த சைடு விவசாய நிலம் தான் என்ன பயிர் வச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த பயிர் நேம் தெரியல எனக்கு ஆனா ஃபுல்லா விவசாய நிலம் தான் தூரத்தெல்லாம் பாருங்க கோயில்லாம் இங்க எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு இதுக்கப்புறம் போக போக கோயில் இதெல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும் பாருங்க கோயில்ல பஜனை நடந்துட்டு இருக்கு உள்ள புலிகள் சரணாலயம் ஆமா அப்படியே இங்க பாருங்க புலிகள் சரணாலயம் அப்பா அடே நம்ம இறங்க வேண்டியதுதான் ஓகே இங்க இருக்கிற கோயிலும் வித்தியாசமா தான் இருக்குது ஓகே ஸ்பீட் லிமிட் 30 ஓகே நம்ம சைக்கிள் அவ்வளோதான் போவோம் ஓகேங்க அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க இது உள்ள ஏதோ புலிகள் சரணாலயம் இருக்கான் இது உள்ள ஆமாம் அப்படியே நம்ம அந்த பக்கம் போக தேவையில்ல அப்படியே நம்ம நேராக இந்த பக்கம் போயிட்டே இருக்க வேண்டியதான் வந்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு மாட்டு வண்டியை பார்க்குறேன் பாருங்க இந்த சைடுலாம் ஃபுல்லாக விவசாய நிலம் பாருங்க மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ஏதோ ஆமாம் சக்கரம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்ப்போம் இதுக்கப்புறம் போக போக நிறைய புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நிறைய பிளேசஸ்ஸு எல்லாமே இதுக்கப்புறம் புதுசாக தான் இருக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் நம்ம அது மாதிரிலாம் எதுவும் பார்த்ததில்லை சரி அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படியே பொறுமையாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இறக்கம் இறங்க போகுதுன்ட்டு சும்மா அல்டிமேட்டான வியூ வர போதுங்க ஏன் ஏன்டா கையை கட்டுற என்னாச்சு ஆ அப்பா ஏன் என்னாச்சு 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 காலையா அது முட்டிலையா பாருங்க நல்லா இறக்கம் இறங்க போகிறோம்னு நினச்சோம் கால் வலிக்குது போல ஸ்ப்ரேவா அப்பா இந்த எடுத்துக்கோ முட்டி ரொம்ப வலிக்குது போல் இன்னும் ஒன்று டீஹைட்ரேட் வேறு ரொம்ப ஆகிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா ஆ சரி ஓகேங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படியே இங்கே பாருங்கள் இந்த வியூ மட்டும் எவ்வளோ செமையாக இருக்குன்ட்டு நான் தம்பிக்கு வேறு காலில் அடிபட்டுருந்தது அது இப்போ என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது காலை வலிக்கிறது போல் ஸோ அதனால் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறோம் பரவாயில்ல இந்த இடம் நல்லாயிருக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அவ்வளோதாங்க அப்படியே கிளம்பியாச்சு பொறுமையாக தம்பிக்கும் கொஞ்சம் கால் வலி பரவாயில்ல ஸோ அதனால் அப்படியே இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்க வேண்டியதான் இங்கே இறக்கம் தான் அதனால் பிரச்சனை இல்லை ஏதாச்சும் மேடு ஏறிச்சு அப்படின்னா தள்ளிட்டு போயிட்டு பொறுமையாக அப்படியே இங்கேருந்து போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் ராஜா ஹோட்டல்
நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் போல் அப்படியே பார்த்து தான் டக்கு நிப்பாட்டிட்டோம். பாருங்கள் ஆல்ரெடி நம்ம கீழே ஒரு தமிழ் அக்கா ஹோட்டல் பார்த்தோம். அந்த ஹோட்டல் அக்கா சொன்னாங்க இது மாதிரி போகிற வழியில் இது மாதிரி ஒரு மதுரைக்கார அண்ணன் வச்சுருக்காரு ஹோட்டலு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கும் போது பார்த்தோம், சரின்னு டக்குனு நிப்பாட்டிட்டோம். அந்த அண்ணனுக்கு ஃபோன் அடித்தோம், ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த அண்ணனுக்கு ஃபோன் அடித்தோம். ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துடும் அப்படின்னாரு. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி இந்த இடம் என்னண்ணா என்ன பேர்? அது மகாராஷ்டிரா கோண்ட்வாக்கடி பார்டர், மகாராஷ்டிரா ஆந்திரா பார்டர். மகாராஷ்டிரா ஆந்திரா பார்டர் கோண்ட்வாக்கடி அப்படிங்கிற ஒரு இடம். நம்ம அண்ணன் தான் இங்கே ஹோட்டல் வச்சுருக்காரு. அண்ணன் பேர் ராஜா. இன்றைக்கி ஈவினிங் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எப்பயும் போல் கிளம்பிட வேண்டியதான் இங்கேருந்து. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ராஜா அண்ணா ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம், மதுரைக்கார அண்ணா. இந்த இடம் ஃபுல்லாகவே அவரு தானா, ரெண்டு தாபா வாடகைக்கிட்டுருக்கார் போல், ஒரு கடை இருக்குது, வீடு வந்து சிட்டிக்குள்ளே இருக்கான். நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் இங்கேருந்து கிளம்பிடலாம். நம்மளை இங்கே சைக்கிள் எல்லாமே உள்ளே எடுத்து பாருங்கள், சைக்கிள் எல்லாமே உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க. நைட்டு சாப்பாடு இங்கேயுமே அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க. முடிச்சுட்டு காலையில் நம்ம கிளம்பிட வேண்டியது. சூப்பராக இருக்குது இந்த இடம். அப்படியே ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபீலு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக அருமையாக இருக்குது. ப்ளேஸ்லாம் செம்மையாக இருக்குது. நைட்டு நம்ம இங்கே தான் தாபாவில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் தான், செம்மையாக இருக்குது ப்ளேஸு. ஓகே, இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்டே கிடச்சிருக்கு. அதே இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கிளம்புவோம்.